அஸ்லாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் ஃப்ளாக். ஸோ இன்றைக்கி தான் முன்னாரோட செகண்ட் டே. நாங்கள் வந்து விரிபாரா ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 7-8 o'clock எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் இருந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிமாலி வைல்ட் மெஸ்ட் ஹோம்ஸ்டே தான். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் நாங்கள் இருந்த பிளேஸோட நேம். ஸோ நாங்கள் வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விரிபாரா போகிற வழி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக டீ ஸ்டேஷனாக தான் இருந்தது. வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. அதோட நின்று பார்த்துட்டு அப்புறம் திரும்பி கிளம்பியிருந்தோம். அப்படியே வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்ணன் டீ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு இறங்கி கொஞ்சம் அந்த க்ரீனரிஸில் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக அந்த போஸ்ட்டை நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் அண்ட் நியூ அப்டேட்ஸ் எங்களோடது பார்க்கணும்னா மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த ஏரியா மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா நாங்கள் போகிற ஏரியா எல்லாமே அப்படி தான் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பட் வந்து அங்கே தான் நிறையா பேர் கீழே தான் இருந்ததுனால ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சதுனால நாங்கள் இறங்கலை வேறு எங்கேயுமே. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக விரிபாராக்கி நாங்கள் ரூட் விட்டாச்சு. அப்புறம் நிறையா டீ ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் ஒயிட்டாக பூத்து பூத்து இருந்தது. என்ன அது அப்படின்னு கேட்டப்போ அதிலலாம் மருந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க எங்கள் டிரைவர். ஸோ நிறையா விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து விரிபாரா வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த விரிபாராவோட ஃபுல் வியூ. இது வந்து விரிபாரா ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள பாத்வே. ஸோ அங்கே வந்து ஒரு அங்கிள் ஆண்டி வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளும் இவங்க வயசில் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மூமெண்ட்டில். பட் இன்ஷால்லாம் அவங்க வயசு வரையெல்லாம் நம்ம இருக்கணும். அப்புறம் வந்து இன்னும் காத்தல் கதை ஸ்ட்ரெயிட் டு குளிக்க அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்தாச்சு. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா லேக், அது ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன நேரம் தண்ணி கம்மியாக இருந்தது. அப்புறம் இது தாங்க அந்த ஃபால்ஸ் டாப்லேருந்து ஊற்றுறது, அமேசிங்காக இருந்தது. டாப்லேருந்து ஊற்றி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஃபால்ஸில் ஊற்றி அப்புறம் இந்த லேக்காக மாறிடுது. இந்த குட்டி ஃபால்ஸில் தான் நின்று குளிச்சுட்டு இருந்தோம். இந்த குட்டி ஃபால்ஸ்லேயே செம ஃபோர்ஸாக வந்தது வாட்டர், உங்களுக்கு பார்த்தா தெரியாது. பட் அது கிட்டக்கு போய் நின்று குளிச்சா தான் தெரியும். என் மண்டெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் நல்லா குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி லஞ்ச் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொட்டப்பாரா ஹில் டாப்புக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். சன்செட் பார்க்குறதுக்காக, சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் நினச்சோம். பட் அது நடக்கலை. ஸோ சன்செட்டுக்கு வந்திருந்தோம் நாங்கள். அது போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லோப்புங்க, உங்களுக்கே தெரியும் வண்டி ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. நாங்கள் அதுக்கு மேலே போக முடியல, வண்டி தன்னால் ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதோட நாங்கள் இந்த இடத்துலேயே நிப்பாட்டி இறங்கி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. பார்த்திங்களா என்னோடய ஹஸ்பண்டை எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி பெப்சியை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, வாட்டர் இருக்கிறதுலாம். ஸோ வந்து தண்ணி இல்லைன்னு நாங்கள் பெப்சி எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போய் அதுதான் தகடிச்சிச்சு, நான் அதை தான் குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஹில் டாப் போகிற வழி பார்த்திங்களா, இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போய் பார்க்கணும் வியூவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஏறி போயாச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு ஏறி வந்தாச்சு. வந்துட்டு வியூவை போய் பார்க்குறப்போ வாஸ் அமேசிங். அதுக்கு மேலே வந்து போகலாம் அப்படின்னு நினச்சோம். என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே ஏறிட்டாங்க மேலே. ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறி போனோம். போய் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு நான் வியூ காட்டியிருப்பேன். அங்கேருந்தும் வியூ வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு கூட்டமே வந்துச்சு. தே ஆர் மை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களும் வந்து ஏறி வந்து பார்க்க வந்தாங்க.
ஸோ அப்படியே கீழே இறங்கி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்காக. ஸோ அது மேலே தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். ஏறி போய் அது வியூ பார்க்கல, எல்லா வியூவை விட அதுதான் 100% இருந்தது. சூப்பராக இருந்தது வியூ, பயமாகவும் இருந்தது. எல்லாம் ஏறுறதுலாம் அப்படியே பெருசாக ஏறியாச்சு, திரும்பி இறங்கி எனக்கு வரத்துக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேனுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோவுக்கு. நம்ம எப்படி விடுறது, அதில் நம்மளும் போய் ஜாயின் பண்ணியாச்சு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்பாயில் பண்ணியாச்சு. அப்போ தானே நம்மளுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆனக்குளம் போய் இறங்கியாச்சு. இதுதான் ஆனக்குளமில் உள்ள பிளேஸ். நாங்கள் ஒரு 5 கிட்டக்கு நாங்கள் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். யானை வரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் வருமா அப்படின்னு, வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துல யானையும் வந்துருச்சு. அது வந்து நிறைய கூட்டம் இருந்ததை பார்த்துட்டு அது ரொம்ப பயந்து பயந்து அதுவுமே அதோட குட்டியுமே அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தது, ஒளிஞ்சு ஒளிஞ்சிட்டு தான் நின்றுச்சு. அப்புறம் தைரியமாக களத்தில் இறங்கி மேடம் வந்து தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் செல்ஃபி மோடில் வந்து நாங்கள் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ப்ரூஃப்காக நாங்கள் எங்களை எடுத்துக்கிட்டோம். அவங்க பாட்டுக்கு நைட் வரையும் குடிச்சிட்டு அவங்களோட குழந்த கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு குளிக்கிற வரையும் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா? நம்மளுக்கு பசி வந்துச்சு. அதோட பின்னாடி ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒரு பழம்பூரி காஃபி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் வந்து ரூம் அடிமாளிக்கே வந்தாச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து கேம்ப் ஃபயருக்கு சொல்லிட்டு போயிருந்தோம், அதனால அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க, சப்பாத்தியும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோடனே அவங்க வந்து எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேம்ப் ஃபயருக்கு. நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் படுத்தோம். அது வரையும் அவங்களும் எங்களுக்கு கூடவே நின்னாங்க. தமிழ் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு ரூமுக்கு. ஸோ இதுதான் எனக்கான வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சேனல், அவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அவங்களோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.